நெக்ஸ்ட்டுப்பா. ஆமாம், செவன்த் சாப்டர் முடிஞ்சு அடுத்து எயித்து ஒன்றுப்பா, ஒரு இம்பார்ட்டண்ட் சாப்டர். என்ன அப்படின்னா, நம்ம டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அந்த ப்ராபபிலிட்டி. நம்ம ப்ராபபிலிட்டிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் டென்த்தில் எவ்வளோ படிச்சிருப்பீங்க, ஈஸியாக தான் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் மீன். இந்த அரித்மெட்டிக் மீனில் ரெண்டு கேஸ் இருக்குதுப்பா. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, அண்ட் டிஸ்க்ரீட் கேஸ்னு ஒன்று இருக்குது, அடுத்து வந்து கண்டினியூஸ் கேஸ். டிஸ்க்ரீட் கேஸ் அண்ட் என்னது கண்டினியூஸ் கேஸ். ஓகேவா, இந்த டிஸ்க்ரீட் கேஸ்லேயே வந்து டூ டைப்ஸ்வா. என்னென்னா, நம்ம அன்குரூப்டு அண்ட் எனது குரூப்டு. நம்ம அன்குரூப்டு டேட்டா அண்ட் எனது குரூப் டேட்டா. இந்த அன்குரூப்பில் வந்து ஒவ்வொன்றையும் டைரக்ட் மெத்தட் இருக்குது, டைரக்ட் மெத்தட் அண்ட் ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. டைரக்ட் மெத்தட் அப்படின்னா எக்ஸ்பால்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டு என். ஆமாம், நீங்கள் டென்த்தில் கூட படிச்சிருப்பீங்க இந்த மீன் ஃபைனல். எக்ஸ்பார்னா மீன், எக்ஸ்பால்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டு என். ஷார்ட்கட் மெத்தடில் எக்ஸ்பார் ஃபார்ம் என்னென்னா, ஏ ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் டி டு என். இல்லை என்னங்கிறது என்னென்னா, சம்மேஷன் ஆஃப் எஃப். உனக்கு எஃப் கொடுத்துருப்பாங்க அந்த பாயிண்ட்ஸு. ஓகேவா, அடுத்து குரூப் டேட்டா அப்படின்னு சொல்லும்போது அதிலே டூ மெத்தடு, டைரக்ட் மெத்தட் அண்ட் ஷார்ட்கட் மெத்தடு. அதில் டைரக்ட் மெத்தடு எக்ஸ்பார்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை என். ஷார்ட்கட் மெத்தடில் எக்ஸ்பார்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்டி டிவைடட் பை என்னது என். ஓகேவா, இது எல்லாமே வந்து டிஸ்க்ரீட் கேஸு. இதே நீங்கள் கண்டினியூஸ் கேஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி அன்குரூப்டு அண்டு கண்டினியூஸ் கேஸில் ரெண்டு இருக்குது, அன்குரூப்டு அண்ட் என்னது ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. இந்த அன்குரூப்பில் வந்து எக்ஸ்பார்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப்எம் டொடர்பு என். அண்ட் இதில் ஷார்ட்கட்டில் எக்ஸ்பார்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்டி டொடர்பு என்னது என். ஓகேவா, இதில் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்னு ஒன்று இருக்குவா. இந்த கண்டினியூஸ் கேஸில் த்ரீயில், அது கண்டினியூஸ் கேஸில் டூ த்ரீ இருக்குண்ணே. த்ரீயில் வந்து ஒன்று அன்குரூப்டு, ஸ்டெப் டிவியேஷன் அண்ட் என்னது ஷார்ட்கட்டு. ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, அதே எக்ஸ்பார்க்கு ஏ ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்டி டு என் இன்ட்டு சி. ஆமாம், இதில் டிங்கிறது என்ன அப்படின்னா எம் மைனஸ் ஏ டு சி. ஓகேவா, ஆமாம், இந்த ஃபார்முலா இந்த டேபிள். ஓகேவா, இந்த சார்ட், இந்த ஃப்ளோ சார்ட் இருக்குல்ல, இந்த ஃப்ளோ சார்ட்டை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்கண்ணே. ஓகேவா, அடுத்தபடியாக இதில் இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸு ஃபஸ்ட் எக்ஸசைஸில் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து சில வேர்டிங்ஸ் உங்களுக்கு தெரியணும். அந்த வேர்டிங்ஸ் என்னென்னு பாருங்களேன். ஆமாம், குவார்டைல்ஸ். குவார்டைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏ மெசர் விச்சு, ஆமாம், டிவைட்ஸ் அண்ட் அரே இன்டு ஃபோர் ஈக்குவல் பார்ட்ஸ் இன் இஸ் நோன் அஸ் என்னது குவார்டைல்ஸ். குவார்டைல்ஸ்னால் அதுக்கு சிம்பிள் வந்து க்யூன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது வந்து ஃபோர் ஈக்குவல் பார்ட்ஸ்ன. ஆமாம், டிவைட் பை ஃபோர்னு போடணும். அதே குவார்டைல்ஸ் முடிஞ்சால் அடுத்து வந்து, ஆமாம், டெசைல்ஸ். ஆமாம், டெசைல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டென் ஈக்குவல் பார்ட்ஸ். குவார்டைல்ஸ்னால் ஃபோர் ஈக்குவல் பார்ட்ஸு, டெசைல்ஸ் அப்படின்னா டென் ஈக்குவல் பார்ட்ஸ். எப்படி குவார்டைல்ஸ்க்கு வந்து க்யூ அப்படிங்கிற சிம்பிள் சொல்கிறோமோ, அது மாதிரி டெசைல்ஸ்க்கு வந்து இந்த கேபிட்டல் டி, டிங்கிற சிம்பிள் சொல்லுவோம். ஏ மெஷர் விச் டிவைட்ஸ் அண்ட் அரே இன்ட்டு டென் ஈக்குவல் பார்ட்ஸு. அந்த என்ன எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸுங்க தெரிஞ்ச தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, குவார்டைல்ஸ் க்யூ வந்து ஃபோர் ஈக்குவல் பார்ட்ஸு, டெசைல்ஸ் டி சிம்பிள் வந்து டி, அது வந்து டென் ஈக்குவல் பார்ட்ஸு. அடுத்து வந்து பெர்சன்டைல்ஸ். ஆமாம், நீங்கள் உங்களுக்கு பெர்சன்டேஜ்னாலே தெரியும், ஹெட்ஜர்னா ஹண்ட்ரடு. ஏ மெஷர் விச் டிவைட்ஸ் அண்ட் அரே இன்ட்டு ஹண்ட்ரட் ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோப்பா. க்யூ ஃபார் ஃபோர் ஈக்குவல் பார்ட்ஸு, டி ஃபார் டென் ஈக்குவல் பார்ட்ஸு, பர்சன்டைல்ஸ் அதை பி ஃபார் கேபிட்டல் பி ஃபார் என்னது ஹண்ட்ரட் ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகேவா, சரி. அடுத்து இதுக்கு அன்குரூப்டு டேட்டா அண்ட் குரூப்டு டேட்டான்னு இருக்குப்பா. இல்லை அன்குரூப்டு டேட்டாவுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா என்ன, க்யூ ஒன் க்யூ டூ க்யூ த்ரீ க்யூ ஃபோர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அவன் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதில் நீங்கள் ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ரிமைனிங் வந்து என்ன கேட்கலாம் அதுக்கு வந்து. இப்போ டூனா டூ இன்டூ, க்யூ த்ரீனா த்ரீ இன்டூ, க்யூ ஃபோர்னா ஃபோர் இன்டூ, அதே மாதிரி தான் வந்து டி ஒன்றுக்கு டி டூ த்ரீ த்ரீ பி ஒன் பி டூ அதுக்கெல்லாம் அதே. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அப்ளை த ஃபார்முலா, க்யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் டொடர் பை ஃபோர். ஏன் ஃபோர் போடணுமா, க்யூனா வந்து என்னது ஃபோர் ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ என் ப்ளஸ் ஒன் டொடர் பை ஃபோர் என்னது வேல்யூ, என்னங்கிறது சம்மர் கொடுத்துருப்பாங்க. என்னங்கிறது என்ன அப்படின்னா, மொத்தம் எத்தனை அப்சர்வேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது அதுதான் வந்து என்ன. அப்போ க்யூ ஒன் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் டொடர் பை ஃபோர்த் வேல்யூ. அப்போ க்யூ த்ரீன்னு வைங்களேன், அப்போ க்யூ த்ரீனா த்ரீ இன்ட்டுன்னு வச்சுக்கணும். அப்போ சைஸ் ஆஃப் த்ரீ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் அதே என் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் தான். க்யூ த்ரீனா என் இன்ட்டு த்ரீ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை ஃபோர்த்து வேல்யூ. ஓகேவா, இதாவது க்யூ ஃபைவ்னு வைங்களேன், ஃபைவ் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டொடர் பை ஃபோர்த் வேல்யூ. ஆமாம், க்யூ செவன் வைங்களேன், செவன் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டொடர் பை ஃபோர்த் வேல்யூ. ஓகேவா, என் ப்ளஸ் ஒன் டொடர் பை ஃபோருங்கிறது காமன். ஓகேவா,
அதாவது டின்னு வைங்களேன், அதாவது டெசைல்ஸ் அப்படின்னா என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டென்னு. அப்போ டி ஒன்னா என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டென்த் வேல்யூ, அப்போ டி டூனா டூ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டென்னு, டி ஃபைவ்னா ஃபைவ் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டென்த் வேல்யூ. ஓகேவா? ஆமாம், பர்சன்டேஜ். அப்போ பி ஃபார் என்ன பர்சன்டேஜா? அப்போ பி சிக்ஸ்டி அப்படின்னா சிக்ஸ்டி இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஹண்ட்ரட் வேல்யூ. ஆமாம், இதாவது பி ஒன்னா என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஹண்ட்ரட் வேல்யூ. ஓகேவா? இப்போ பி நைன்ட்டி நைன் வைங்களேன், அப்போ நைன்ட்டி நைன் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஹண்ட்ரட் வேல்யூ. ஓகேவா? ஆமாம், க்யூ ஒன்றுனா என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபோரு, பி ஒன்னா என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டென்னு, டி ஒன்னா அதாவது க்யூ ஒன் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபோர், டி ஒன் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டென்னு, பி ஒன் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஹண்ட்ரட். ஓகேவா? ஆமாம், என்ன நம்பர் கேட்கணும் அதுக்கு ஏதாலும் பண்ணிக்கோங்க. ஓகே, அது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்பா. க்யூ டூ ஈக்குவல் டு டி ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு பி ஃபிஃப்டி இஸ் ஈக்குவல் டு எனது மீடியன், ஈக்குவல் டு எனது மீடியன். ஓகே, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா சம்ஸ் எல்லாம் நீட்டாக போட்டுக்கலாம். ஓகேவா? ஆமாம், அந்த ஃபார்முலா நல்லா தெரியும் என்னென்ன வேல்யூன்னு வந்து பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.